இன்னைக்கு அவனுங்க எப்பேற்பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் உரத்துல நாஸ்தி பண்ணிடுறேன் பாரு. வணக்கம்ப்பா. எவன்டா அவன் சப்ளையருங்க? எவன் சப்ளையருங்க? எஸ் ஐ அம் யூ. யா நீதானா அந்த குயில்? தலையை நல்லா வாரி இருக்க. என்ன இருக்க? என்ன இருக்கா? யோ, உன்னை பத்தி ஏற்கனவே சைக்கிஸ்ட்ல கேள்விப்பட்டிருக்க. யாருக்கு சப்ளை பண்ணாலும் பண்ணுவலையே ஊய. ஆனா உனக்கு பண்ணவே மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? பண்ண மாட்டேன். நீ என்னையே மிரட்டிய பிரச்சனை கூப்பிடையாவும் சொல்லியா? பெருசா போச்சியா? என்னையா சத்தம் கல்லாவில உட்காரவே விட மாட்டேங்கிறேன். ஆஃப்டர் உன் கல்ல வேலை செய்யற கம்னாட்டி கைதெய்து இது எனக்கு சப்ளை பண்ண மாட்டேந்தியா? இட்லி வட பொங்கல் சத தோசை நெய் தோசை ஊத்தப்பம் வெங்காய பஜ்ஜி இருக்கா? இருக்க. அதை ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல? நீ மறந்துட்டியா? ஏன்டா மறந்த? எனக்கே தெரியாது. ஒரு பிளேட் வெங்காய பச்சி சீக்கிரம் குடியா. இப்ப நான் காட்டுறேன். என்னையா சத்தம் முதலாளி? வெங்காய பஜ்ஜி கேட்டா வெறும் பஜ்ஜி எடுத்து வந்து வைக்கிற முதலாளி? வெங்காயம் இல்ல முதலாளி. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அறிவு இருக்கா உனக்கு? வெங்காய பஜ்ஜியில வெங்காயம் இல்ல அப்படின்னு கேக்குறான். இது நியாயம் தானே? என்ன அதானே முதலாளி? இன்னைக்கு வந்து வெங்காய பஜ்ஜி கேட்டான், பிச்சு பாத்துட்டு அதுல எங்க வெங்காயம்னு கேட்டான். நாளைக்கு வந்து மைசூர் போண்டா கேப்பான், பிச்சு பாத்துட்டு அதுல எங்க மைசூர்னு கேப்பான். அவ்வளவு பெரிய போண்டாவை நம்மளால சுட முடியுமா முதலாளி? நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சு. போங்கடா நீங்களும் உங்க ஹோட்டல்ல உங்க பஜ்ஜியும் சொஜ்ஜியும் உப்புவும். ஏண்டா முன்சாமியா தவறி கவரி வந்தாடா? இங்க எவனும் வரமாட்டானுங்க. நான் கிளம்புறேன். டேய் உன்ன தாண்டா. அமெரிக்கா போன நான் அவர் படிக்கல. நான் அவர் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக என்ன அமெரிக்கா படிக்க வச்சார். அவர் குடிப்பாரு, தண்ணி போட்டு கீழே விடுற அளவுக்கு அவர் குடிகார இல்ல. ஒருவேளை இது கொலையா இருக்குமோ சொன்ன உடனே என்னோட சந்தேகம் பலம் ஆயிடுச்சு. நான் இப்ப ராஜா வாங்க போனா சில உண்மைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால நீ என்ன மாதிரி ராஜா வாங்க போற? உன்ன மாதிரி நானா கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணா? அவங்க என்ன பார்த்ததே இல்ல. நீ ராஜா சொன்னா அவங்க நம்புவாங்க. கவலையப்படாத, நீ என்ன மாதிரி நடிக்கணும் அவ்வளவுதான். ஐயோ, நான் தெருக்கூத்துல திரௌபதி வேஷம் தான் போட்டுக்கிறேன். உன் அமெரிக்க படிப்பு உன் ஸ்டைல் இங்கிலீஷ்ல நமக்கு வராதுப்பா. அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. அங்க இருக்கவங்க யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நான் நாலு வாரத்தை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறேன். அது சும்மா அடிச்சு விடு. சொல் தந்திரியா? அப்ப சரி. ஓகே. என்ன கட்ட வார்த்தையில பேசுற? ஓ, இங்கிலீஷ்ல ஓகேன்னா சரியான அர்த்தம். அப்படியா? ஓகே. நீ எப்ப வர்ற? நீ இங்க போன உடனே நாலு நாள் கழிச்சு நான் வேலைக்காரன் அங்க வர்றேன். நீ எனக்கு வேலை கொடுக்கற. நான் உன் கூட சேர்ந்து எல்லா உண்மையும் வெளியெடுக்க. அக்கா, புதுசா வர போற பையன் இந்த எஸ்டேட் பக்கமே வந்தது இல்ல. அவனுக்கு இந்த எஸ்டேட் பத்தின விவகாரம் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ஏதாவது ஐச வச்சு நம்ம கைக்குள்ள போட்டுப்போம். அவன் அவ்வளவு பெரிய ஆளா? இன்னும் ஐச வைக்கிறியாம என் பேச்ச மீறுவானா? மீறினா பெரியவருக்கு பால தெளிச்ச மாதிரி பயலுக்கு தெளிச்சிட வேண்டியதான். பால கார் வருது, நீ போய் ஆராத்திக்கு ரெடி பண்ணு. பயல ஒரு அமுக்கு அமுக்குவோம்.
கொண்டு போயிட்டாரு. செத்து அவங்க அப்பா இல்ல தம்பி உங்க அப்பா. இந்த கேப் மாதிரி பசங்களை நான் பாத்துக்கிறேன். Nonsense of the stupid of the idiot. English. Yes. அமெரிக்கால செத்தா இந்த மாதிரி அழ மாட்டாங்க. என்ன பாபா சைக்கிள் வச்சு ஆக்சன் மாதிரி இருக்கு. Stupid. யாரு இந்த கடத்துறவு போல இருக்கு அக்கா ரெடியா சொல்லுப்பா. காட காட்டுறேன் யாரு இவருதான் மாமா. மாமா மாப்பிள வாங்க உள்ள போலாமா. மாமா நீ அமெரிக்கன் பழமொழி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மாப்பிள. Jack and Jill went up the hill to fetch a pail of water. ஒரு பய நாட்டில் எப்படி இருக்கீங்க? வாங்க உங்க வாய்க்கு டிஷ் வந்து கொடுத்து சொல்லுங்க. வாங்க களி களி. ஓ சக்கா கிதே யார் ஆர்கோ இந்த சவாரி? அது உங்க சித்திப்பா. சித்தியா? பாருங்க இன்னொரு அமெரிக்கன் பழமொழி தெரியுமா? அள்ளி விடு. டிங் டாங் பெல் டிங் புஷிஸ் இன் தி பெல் பெல்லோ ஜொல்லோ வாப்பா போலாம் வா வா. அழாத நைனா உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்ட. இனிமே இந்த எஸ்டேட் எல்லாம் நீ தானே கவனிக்கணும். கவனிக்கிறேன். உங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு தானே அனுப்பிச்சுக்கிறாரு. கடவுள அமெரிக்கா கடவுளா? அது சரி வாங்க நம்ம ஆபீஸ் போய் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்போம். Nonsense of the stupid of the idiot. வந்தது வராதமா கணக்கு வழக்கு. பாத்தோராயா போய் நாலு மசாலோட ஒரு கப் சைனா டீ வாங்கி வா. அம்மாடியா மத்தியானத்துக்கு நாலு பரோட்டா வர்த்தகரி சால்னா. ராத்திரி விஷயத்த அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரே தூக்கமா வருது. என்ன தம்பி வந்து நடந்துட்டு இவனுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணனும். உடம்பெல்லாம் துடியுது. ஆனா தனியா பண்றதுக்கு பயமாகுது. ராஜசேகர் எப்ப வரானோ எப்படி வரானோ. உன் யாரும் என்ன சொன்னது? உக்காருமேன் ராஜா சொல்றாருல உக்காருப்பா. தொழிலாளர்களின் கோரிக்கை இலவச மருத்துவமனை ஓரம்ப போடசாலை லைப்ரரி அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடு முடியுமா? இதுக்கு நான் சம்பாதிக்கவே மாட்டேன். முதலாளி நாம இது செய்யலன்னு சொன்னா தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதனாலயே மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரும். நல்லா யோசிச்சுக்கீங்க. ஆகட்டுமே. என்ன பின்னாடி கையா ஈ அடிக்கிறேன். மசாலா அடைக்குதா? தம்பி ரொம்ப நாளா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை புகழுவாங்க. நல்ல வேலையும் செய்வாங்க. தொழிலாளர் ஜெயன்னு சொன்னாதான் நம்ம வாழ முடியும். மாமா. ஏமா அவரு சொல்ற மாதிரி எல்லா சொத்தையும் தொழிலாளிங்க அமைக்கணும் புட்டானுங்கன்னா நான் என்ன மறுபடியும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணும்?
உன்னை எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் இந்த மசாலோட சேனட்டி சேக்கல் விஷயம் மறக்கவே மாட்டே. அடிச்சு என்ன இன்னொரு கண்ணு வீங்கிடும். ஒண்ணு இல்ல முதலாளி, நம்ம எவ்வளவு சொத்துக்கு தெரியுமா? நம்ம எஸ்டேட்டோட மதிப்பே 30 கோடி, வருஷத்துக்கு வருமானமே 10 கோடி. இதுல 10 லட்சம் ஜுஜுபி கொடுத்தா என்ன ஆகும் சரின்னு சொல்லுங்களேன். இங்க பார், உள்ள வந்ததுல இருந்து பாரின் காச்சா குடுத்துறானுங்க. காச்சு இந்த சாப்பிடலன்னா வேலை செய்ய மாட்டேந்து. என்ன சொல்ற, 500 ரூபாய் தெரியா? சரி இப்ப பார் மாமா, உங்க அபிப்பிராயம் என்ன? எஸ்டேட் எல்லாம் வந்து ரிக்ஷா வாங்கிடுவோம். உங்களோட பேசிய ரிக்ஷான்னு வருது, தொழிலாளிகளுக்கு நன்மை பண்ணுவோம். உங்க அபிப்பிராயம் அப்படியே செய்வோம் தம்பி. உன் அபிப்பிராயம் அப்படியே செய்வாங்க. அப்படின்னா எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றிடுங்க. அப்படியே காலங்காதான் தொழிலாளர்களுக்கு வடகரியும் செட் தோசையும் கொடுத்துடுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. என்ன எதிர்காலத்திலேயே அன்புள்ள ஆதி மூலம் இந்த கடிதம் கொண்டு வரும் சேது எனக்கு வேண்டிய பையன், சரியான ஆள். ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான். உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாத நாயர் ஐயரா. என்ன நடக்க போதோ? என்னது இந்த தம்பி கொண்டாந்தது? இந்த தம்பி ராஜாவின் பக்கம் என்ன மலையாளது வந்து இங்கிலீஷா தமிழா உருதா? தமிழ். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். நீ எப்படி அப்பாடா தம்பிய வேலைக்கு வச்சுக்க சொல்லி ஐயர் எழுதியிருக்காரு. என்ன வேலைக்கு வந்துக்கிறியா? ஆமா முதலாளி. அதான் இங்க ஏற்கனவே தண்டசோறு பசங்க அமைக்க அமைக்க துண்ணுக்கிறானுங்களா? எங்க அந்த உணர்த்தன் காத்த வராயா? கோயிலுக்கு போயிருக்கான். பிரசாதத்துக்கு வேற கோயிலுக்கு போயிருக்கான். உனக்கு என்ன வேலை தெரியும்? கணக்கு உலக எல்லாம் தெரியும் முதலாளி. அதான் கணக்கு வாய்க்கு கேக்கு மேக்கு பாக்குறதுக்கு இவங்கிறான. உனக்கு சைக்கிள் டிஷா ஓட தெரியுமா? தெரியும் முதலாளி. மசாலோட சுட தெரியுமா? தெரியும் முதலாளி. அதான் மசாலோட சுட தெரியும் சொல்லிட்டாரு. அதான் ரிக்ஷா ஓட தெரியும் சொல்லிட்டாரு. காட்ட காட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. காட்ட. யோ டிசாப்போயிண்டட். புரியல முதலாளி. இது அமெரிக்கன் இங்கிலீஷ். உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இனிமே என்ன டவுட் கேட்காத. மாசம் 10,000 சம்பளம், 20 நாள் லீவு. ஓகே ஓகே. அவன் கிடக்குறான் லூசு பய, கொர மாசத்துல பிறந்தவன். கையெழுத்த போடு. உடம்புலாம் விடு. நான் ரிச்சாக்காரன் பாட்டு புஸ்தகமா? பாட்டே இல்ல. ஓச்சர் சம்பள பாட்டு வாடா பாட்டுறீங்களா? ரெண்டுக்கு பக்கத்துல 3 சைபர் போட்டுக்குது. அப்படின்னா எவ்வளவு? 230. 2,000 ரூபாய். 2,000? டேய் இங்க வா. எவ்வளவு குடுத்தானுங்க காட்டு? 200. 2,000 ரூபாய் கையெழுத்து போட்டு 200 தான் குடுக்கறானுங்களா? எப்பவுமே இப்படிதான் நடக்குதா? சொல்லையா, இந்த மாதிரி 2,000-3,000 கையெழுத்து வாங்கிக்கணும். மோசடி வேலை எவ்வளவு நாளா நடந்துக்கிட்டு இருக்குது? போலீஸுக்கு போன் பண்ணி போட்டா வாங்க உள்ள சொல்றேன். முதலாளி, நம்ம எஸ்டேட்ல நிறைய லாபம் வருது. அதெல்லாம் அப்படியே காட்டிட்டா சர்க்காருக்கு நிறைய நிறைய ஒலி கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் இவங்க போய் கணக்கு எழுதுறாங்க. எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான். அப்படியா? ஒத்துக்க மாட்டேன். சர்க்காருக்கு கொடுக்க வேண்டியதா குடுங்கோ, தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டியதா குடுங்கோ. வா இந்த பக்கம். நீ பணம் கூட்டணியாச்சு, கையிலாத்துக்கலாங்க. வாங்கடா இந்த பார். நீ தாண்டா வவுச்சரு, இதுல எவ்வளவு சம்பளம் போட்டுக்கிறாங்களோ அதுக்கு கையெழுத்தோ கை நாட்டோ போடுங்க. ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனுக்கு தெரிஞ்சுக்காரனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. பார், மாசம் மாசம் 1,000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க. தூள் தானப்பா தூள். மாமா ஐயா, இவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு 4 மசாலோட வாங்கிவை. என்ன கிடையாது பாத்தியா, என்ன மசாலோட வாங்கிட்டு வர சொல்றான்? எங்க முதலாளி நல்லா இருக்கணுங்க. பணம் கொடுத்தா வாழ்க சொல்லுவீங்கடா, இல்லைன்னா ஒழிகன்னு சொல்லுவீங்க.